ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தினமை சேனல். வனிதா விஜயகுமார் இயக்குனர் சேரனை தன் அப்பா போன்றவர் என்று தெரிவித்த போதே அவர் கவனமாக இருந்திருக்க வேண்டும். பிக்பாஸ் 3 நிகழ்ச்சி துவங்கி ஒரு வாரம் முடிந்துவிட்டது. வழக்கமாக முதல் வாரத்தில் யாரையும் வெளியே அனுப்புவதில்லை. இதையடுத்து இந்த வாரம் நிச்சயமாக ஒரு போட்டியாளர் வெளியேற்றப்படுவார். இந்த நிலையில் நாமினேஷன் வேலையை துவங்கிவிட்டோம் என்பதை தெரிவிக்கும் வகையில் ப்ரொமோ வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அபிராமி மற்றும் சாக்ஷியை நாமினேட் செய்துள்ளார் மீரா மிதுன். அபிராமி மதுமிதாவையும் ஷெரின் மீராவையும் நாமினேட் செய்துள்ளனர். பாத்திமா பாபு, கவின் மற்றும் சரவணனை நாமினேட் செய்துள்ளனர். வனிதாவோ இயக்குனர் சேரனை நாமினேட் செய்துள்ளார். ப்ரொமோ வீடியோவில் ஏற்கனவே சோகமாக உள்ளார் சேரன். பிக் பாஸ் 3 வீட்டில் இருக்கும் அனைவரிடமும் மோதியிருக்கிறார் வனிதா. அப்படி இருக்கும்போதே ப்ரொமோ வீடியோவில் ஒருவர் கூட அவரை நாமினேட் செய்யாதது ஆச்சரியமாக உள்ளது. அப்படி என்றால் இந்த சீசனில் பிக்பாஸின் செல்லக்குட்டி வனிதாவா? அப்படி மட்டும் ஏதாவது நடந்தால் ரசிகர்கள் சம கடுப்பாகிவிடுவார்கள். மீரா மிதுன் அபிராமியை நாமினேட் செய்தபோது அபிராமி ஐயர் என்றார். அவர் அப்படி சொன்னது யாருக்கும் பிடிக்கவில்லை. வேண்டுமென்றே மீரா அப்படி ஐயர் என்று கூறி டிக்கர் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மீரா மிதுன் தான் ஒரு அப்பாவி என்று மீண்டும் மீண்டும் கூறினாலும் அவர் பேச்சை நம்ப யாருமே தயாராக இல்லை. வனிதா சேரன் தனக்கு அப்பா மாதிரி என்று தெரிவித்தார். அப்பொழுது பார்வையாளர்களுக்கு ரைட்டாக சந்தேகம் வந்தது. வனிதாவுக்கு அப்பா என்றாலே பிடிக்காது. அப்படி என்றால் சேரனுக்கு என்ன ஆப்பு வைக்கப் போகிறாரோ என்று எதிர்பார்த்த நிலையில் அவர் நாமினேட் செய்துள்ளார். ஆக எதிர்பார்த்து நடந்துவிட்டது. நேற்று பிக்பாஸ் வீட்டில் மதுமிதா தமிழ் பொண்ணு என்று கூற அபிராமியும் ஷெரினும் பேயாட்டம் போட்டவர்கள். அதிலும் குறிப்பாக ஷெரின் அந்த தமிழ் பொண்ணு பிரச்சனையை சும்மா விடுவதாக இல்லை.